ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குவாலிஃபிகேஷன் 8th, 10th, 12th மற்றும் டிகிரி பாஸ் பண்ணவங்க கேட்குறாங்க. எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் கிடையாது. சாலரி வந்து 8,500 60,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களை உடனே உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து, அதாவது மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன வேகன்சி ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸு, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், சப்போர்ட் ஸ்டாஃப். ஓகேங்களா, இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 6 மார்ச் 2023 அன்று மாலை 5 மணிக்குள்ளே வந்து விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும். சரிங்களா, ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி டெம்பரரி பேசிஸுங்க. சரிங்களா, காலி பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணி நியமனம் செய்ய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர். 10 வேகன்சி இருக்குது, 60,000 சேலரி, மினிமம் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, 18,000 சேலரி, ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். MPHW அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, 14,000 சம்பளம், 12th பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி முடிச்சிருக்கணும். எஸ்எஸ்எல்சியில் தமிழ் படிச்சிருக்கணும். மஸ்ட் பாசஸ் 2 இயர் ஃபார் அ மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங், அதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில், அதாவது வேலிடான ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் முடிச்சிருந்தாலும், அல்லது ட்ரஸ்ட்டு இல்லை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலும், இல்லை காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 8,500 சேலரி, 10 வேகன்சி, எழுத பிடிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, செயற் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் துணை இயக்குநர் சுகாதார பணிகள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம், செங்கல்பட்டு மாவட்டம், 603001. ஸோ இங்கே தொலைபேசியின் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு அலுவலகத்தில் 6/3/2023 அன்று மாலை 5 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பணி நிரந்தரம் தொடர்பாக எந்த உத்தரவாதமும் வழங்கப்படாது. பணியில் சேர்வதற்கு மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். காலி பணியிட நியமனங்கள் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா chengalpattu.nic.in இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் மேட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.